அழகா திறமையா ஒரு குழந்தை. ஏமா அப்படிதான் என்னமா கேள்வி? அவங்க திறமைதாங்க அது. அவங்க வீட்லயே வந்து நிறைய ஒவ்வொரு சில விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. அது இன்னைக்கு வந்து வெளியில அல்லாஹ்வோட பாராட்டுகளும் அவளுக்கு கிடைச்சு, அவளோட பிளஸிங் அல்லாஹ்வே அவளுக்கு தான். ஓகே சார், இத்தனை பாராட்டுகள் இத்தனை அவார்ட்ஸ் கையில் இருந்தாலும் அப்பா தன்னோட மகளை கைகளை தூக்கி கிஸ் பண்ணுற லெவலே வந்து அது வேற லெவல். பார்க்காம அந்த நிகழ்வு இந்த மேடையில் எங்களுக்காக அரங்கேறணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ உங்கள் பியூட்டிஃபுல் டேலண்டட் டாட்டருக்கு உங்களுடைய பரிசு, அந்த அன்பான பரிசு நீங்கள் கொடுத்துடுறீங்களா? என்னைக்குமே லவ்லி. மனசி சொல்லுங்க, ஹவ் ஹாப்பி ஆர் யூ? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ரீசெண்டா இருட்டு மூவிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூக்கா. அப்புறம் வந்து ஸ்டுடியோ ஒன் ஸ்டார் ஐக்கான் அவார்ட்ஸ் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணுங்க, எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லா டைரக்டர் அங்கிள், அசிஸ்டன்ட் அங்கிள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நிறையா படம் ரிலீஸ் ஆக போகுது, எல்லா படத்தையும் நீங்கள் பார்த்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். பாரு, இப்போவே உனக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஒரு டைலாக் நாங்கள் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த டைலாக் வந்து மிரட்டலாக இருக்குது. நீ சொல்கிற அளவுக்கு எங்களாலலாம் சொல்ல முடியல. இப்போ எங்களுக்காக அந்த ஒரு டைலாக் வந்து சொல்லி காட்டின, முக்கியமாக அந்த சொட்டை சொருகிடுவேன் அந்த டைலாக். இங்கேருந்து கேட்டால் எனக்கே பயமாக இருக்கு, ஐயோ வேற லெவல். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மானஸ்ரீ, தேங்க்யூ ஸோ மச் மானஸ்ரீ. அண்ட் பக்கத்தில் வந்து அண்ட் பக்கத்தில் மானஸ்ரீக்கு 8 வயசுனா என் தலைவனுக்கு இன்னும் 5 வயசுதான் ஆகுது. தலைவா மைக்கை மகிழ்வோம். தலைவா அந்த சைல்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட மைக் கொடுங்க, மைக்கை கொடுங்க. வேற லெவல் தலைவா. தலைவா எங்க தலைவா? உங்களுடைய திரைப்படத்துக்காண்டி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போ தலைவா அடுத்து தரிசனம்? வருஷம் வருஷம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஏன் இல்லை, நான் உண்மையிலே நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் ஒரு 250 படங்கள் லைன் அப்ல இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 120 படம் போயிட்டு இருக்கு. 120 என்னல உண்மையை மட்டும் சொல்லுவாரு தலைவர் சார். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரசிகர்கள் உங்களுடைய படத்துக்கு வெயிட்டிங். ஸோ இந்த மேடையில உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம ரசிகர்களுக்காக ஒரு பாட்டு பாடலாமா? சூப்பர் பாட்டு தலைவா, கலெக்ட் பாய். இவ்வளோ பேரை வந்து ஷோ பார்க்கறது உட்காந்துருக்காங்க, அது சீக்கிரம் அனுபவிக்காங்க. ஆ இருக்கட்டும். இல்லை தலைவர் பாடலாமா? ஃபங்க்ஷன் முடிஞ்சவனே பாடுறேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சவனே பாருங்க. நாங்கள் என்ன தலைவா, சரி உங்கள் ரசிகர்களுக்கு ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஒரு 2 டைலாக், ஒரு மோட்டிவேஷனாக ஒரு 2 வார்த்தை, இதை கேட்டாலே அப்படியே பொங்கணும். என் உயிரில் மேலான ரத்தத்தில் ரத்தமான ரசிகர்களே, உடன் பிறப்புகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர இனிய வணக்கத்தை சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் மேலும் மேலும் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்து எங்களுடைய விண்ணிலாவை இன்னும் சிறப்பாக்கி கொடுத்ததுக்கு. பாகுபலி பாத்திரையில் நீங்கள் தான் ஹீரோவாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி ஒரு 2 வார்த்தை மட்டும் தெரியல தம்பி. வாங்க ஏமாத்த போறியா?
பெண்கள் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். நான் மாத்திரை எடுத்து வந்தேன். பாட்டை போட்டு தொலைங்க ஐயோ.